அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளா வராக அலமது அலா வலாத்து வசலாம் அலுவலில்லா அம்மாபாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத் பர தகுதியான கூட்டங்களில் மிஸ்கின் ஃபக்கீர் என்ற இருவர் பற்றிய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இன்றைக்கு இன்னும் சில ஜக்காத் பர தகுதியானவர்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவது அல் ஆமிலூன அல்ல ஜக்கா ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு ஜக்காத் பெற தகுதி இருக்கிறது என்பதை அல்லாஹு சாலா அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஜக்காத் வசூலிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் எனும்போது பொதுவாக ஒரு இஸ்லாமிய அரசு இருந்து அந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்படக்கூடியவர்களை இது குறிக்கும் என்பது ஏகோபித்த கருத்தாகும் அரசாங்கம் ஒருவரை இதற்கென்று அல்லது ஒரு பலரை இதற்கென்று நியமித்தால் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இப்போ நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி போனால் அவர்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறவர்களாக கருதப்படுவார்களா இல்லையா என்ற ஒரு கருத்து வேறுபாடு உலமாக்கல் மத்தியிலே இருக்கிறது பொதுவாக ஜக்காத் நிதியிலிருந்து நிர்வாக செலவுகளுக்கு எடுக்கக்கூடாது என்பதுதான் சரியான கருத்தாகும் இப்போ மைனாரிட்டியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் இந்த ஜக்காத்தை வசூலிக்கிற நிறுவனங்கள் இருக்கும் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய நிர்வாக செலவுகளுக்கு ஜக்காத்திலிருந்து பணம் எடுக்கக்கூடாது ஏனென்றால் அல்லாஹுத்தாலா எட்டு கூட்டத்தாரை மட்டுப்படுத்தி இருக்கிற காரணத்தினால் இந்த எட்டு கூட்டத்தாருக்கு மட்டும்தான் ஜக்காத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த நிறுவனங்களால் நியமிக்கப்படக்கூடிய ஆமில்கள் அவர்களும் உண்மையிலேயே ஆமிலாக கருதப்படுவார்களா இல்லையா என்ற கருத்து ஒருபாடு இருக்கிறது இதிலே சிலர் அவர்கள் ஆமிலாக கருதப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் சிலர் அவர்களும் ஆமிலாக கருதப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் வல்லாஹ் சால அல் அடுத்ததாக நான்காவதாக ஜக்காத் பெற தகுதியானவர்கள் அல் மு அல்லபத் அல் முஅல்ல குலுபுகம் என்று சொன்னால் இவர்களை நாம் இரண்டு பிரிவாக நோக்கலாம் முல்லஃபத்து குலூப் என்பதில் முஸ்லிம்களும் வருவார்கள் காபிர்களும் வருவார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முல்லஃபத்து குலூப் என்ற அந்த கேட்டகரிக்குள் வரக்கூடிய முஸ்லீம்கள் யார் என்று கேட்டால் சில சமூகத்தின் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பதன் மூலம் அவர்களை உறுதிப்படுத்துவது இப்போ இவர்கள் முல்லாபத்துல் குலுபுக்குள் வரக்கூடியவர்கள் அதே போல் சில சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் எதற்காக வேண்டி என்று கேட்டால் அவர்களை போன்ற ஏனையோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதே போல் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று கொண்டவர்கள் அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுப்போம் எதற்காக வேண்டி என்று கேட்டால் அவர்களைப் போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுடைய ஜக்காத்துக்களை அவர்கள் வசூலித்து தருவதற்காக வேண்டி இவர்களை மாலகத்தில் குழுவென்று உலமாக்கல் குறிப்பிடுவார்கள் இரண்டாவது காஃபிர்களில் முல்லப்பத்தில் குழு என்பவர்கள் ம முல்லப்பத்துல் குலுப்பில் இஸ்லாத்திற்கு வந்த முல்லபத்தில் குழு அடுத்தது காஃபிர்களாக இருக்கிற முல்லப்பத்தில் குழு அவர்களில் யார் ஜக்காத்து கொடுத்தால் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்ற அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் காஃபிர்களில் யார் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாம் அதேபோன்று இமாம் இபுனுக்குதாம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சில முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆபத்தானவர்கள் அவர்களுடைய தொல்லைகளும் அவர்களால் முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதும் நடந்து கொண்டிருக்கும் இவர்களுடைய தொல்லைகள் அவர்களுடைய அந்த டோர்ச்சர்களிலிருந்து முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக ஜக்காத் கொடுக்கலாம் இவர்களையும் முல்லஃபத்துல் குழுவிலேயே சேர்க்க வேண்டும் என்று இமாம் இப்னுல் குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல்முகுனி என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே ஜக்காத் தகுதியான ஐந்தாவது சாரார் அல் மு அல்லூ குலூபுகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஜக்காத் தகுதியான ஏழாவது கூட்டத்தினர் ஹாரி கடன்காரர்கள் இந்த கடன்காரர்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவர்கள் பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கட்டாயம் தேவை அதாவது பொதுவாக தன்னுடைய நலனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் ஒருவர் கடன் பெற்றிருந்தால் தன்னுடைய நலன் என்று சொல்லும்போது அவருடைய உணவு உடை மருத்துவம் இவ்வாறான தேவைகளுக்காக ஒருவர் கடன் கடன்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லது ஒரு சிறிய அளவில் வியாபாரம் செய்கிற ஒருவர் கடன் கடன்பட்டு அதிலே அவர் நஷ்டம் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் இவ்வாறான கடன்காரர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்பது ஏகோபித்த முடிவாகும் அதே நேரத்தில் ஒருவர் ஒரு பெரிய ஒரு லேண்ட் வாங்குவதற்காக கடன்பட்டிருக்கிறார் அல்லது சமூகத்தில் தானும் ஒரு வசதியானவன் என்று காண்பிப்பதற்காக அல்லது வசதியானவன் போல நடந்து கொள்வதற்காக ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறார் இப்படியான நிலைகளில் அவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் அப்படியான கடன்காரர்களுக்கு சக்காத்தில் இருந்து கொடுக்க முடியாது என்பதை சவுதி அரேபியாவில் உள்ள அல்லஜ்ன சுஜா இமா என்ற ஃபத்துவா வழங்கக்கூடிய நிறுவனம் ஃபத்துவா வழங்கியிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருவர் ஹராமான ஒரு செயலுக்காக கடன் வாங்கியிருக்கிறார் அப்படியான கடன்காரருக்கு நாம் இந்த கடனை அடைப்பதற்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாமா என்று கேட்டால் உலமாக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஹராமான ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கியவர் லஞ்சம் கொடுப்பதற்காக கடன் வாங்கியிருக்கிறார் அல்லது சிலர் இப்போது கேட்பார்கள் வட்டி கட்டுவதற்கு கடன் கேட்பது இப்போ தன்னுடைய சொத்தை மோகேஜ் பண்ணி அல்லது ஏதோ ஒரு முறையில் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிற ஒருவர் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி நம்மிடம் வந்து ஜக்காத்து கேட்கிறார் நான் கடன்காரன் என்று அவருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் ஹராமான ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கியவர் தான் செய்தது தவறு என்பதை உணர்கிறார் தௌபா செய்கிறார் என்றால் அவருக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் முதலாவது அந்த நிலையில் உள்ளவருக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹு சாலா அல் குரானிலே சொல்கிறான் பாவமான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்காதீர்கள் என்று அப்போ வட்டி கட்டி கொண்டிருப்பவருக்கு நம்ம வட்டி காசை கொடு வட்டி கட்டுவதற்கு பணம் கொடுத்தால் அவர் இப்படி எல்லோரிடமும் கை நீட்டி அந்த வட்டியை கட்டுவதையே வழக்கமாக கொள்ளுவார் ஆனால் ஒரு மனிதர் திருந்தி விட்டார் உணர்ந்து விட்டார் என்று தெரிகிற போது நிச்சயமாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அத்தவுபா தஜுமா அவுகமால்லா அலிஸ்லாம் அதாவது தௌபா அதற்கு முன்னால் உள்ள பாவங்களை அழித்து விடும் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தினால் அவர் தௌபா செய்தால் அவருக்கு சக்காத்திலிருந்து நாம் கொடுக்கலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கடன்காரர்களுக்கு ஜக்காத் கொடுக்கிற விஷயத்தில் இன்னமொரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படுவதுண்டு அதாவது எனக்கு ஒருவர் கடன் தர வேண்டும் நான் என்னுடைய ஜக்காத்திலிருந்து அந்த தொகையை கழித்து கொள்ளலாமா உதாரணமாக ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்கிறது என்னுடைய ஜக்காத் தொகையும் ஐம்பதாயிரம் வருகிறது அந்த ஐம்பதாயிரத்தை நான் ஜக்காத்தாக கழித்து விடலாமா என்று கேட்கிறார்கள் உண்மையிலே இதை பொறுத்தவரையில் உலமாக்கல் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜக்காத்தை கழிக்க முடியாது ஜக்காத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதாவது அந்த ஐம்பதாயிரத்தையும் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் தர வேண்டியவர் இருக்கிறாரே அவருடைய கையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்து அவர் உங்களுக்கு திருப்பி தந்தால் அலமது திருப்பி தரவில்லை என்றால் அது அவருடைய விருப்பமாகும் ஆனால் நீங்கள் அவரிடம் போய் நீங்கள் தர வேண்டிய ஐம்பதாயிரத்தை நான் கழித்து விட்டேன் ஜக்காத்தாக என்று சொல்வது பொருத்தமானது அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு விவாதத்திற்கும் நீயத் கடமையாகும் ஜக்காத் கொடுக்கிற போதும் நீயத்து வைக்கப்பட வேண்டும் எனவே இந்த பணத்தை அவரிடம் கொடுக்காமல் விடுகிற போது அந்த நீயத் இல்லாமல் போகிறது என்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை சகோதரர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் கடன் கடன்பட்டிருக்கிறார் ஒருவரிடம் ஒருவரிடம் ஒரு சகோதரர் கடன் பட்டிருக்கிறார் என்றால் அந்த கடன் கொடுத்தவரிடமே போய் நம்முடைய ஜக்காத் பணத்திலிருந்து அந்த கடனை நாம் கொடுக்கலாமா என்று கேட்டால் இதிலே உலமாக்கள் என்ன வழிகாட்டலை வழங்குகிறார்கள் என்று கேட்டால் இந்த சகோதரனுடைய கையில் அதாவது கடன் பட்டவனுடைய கையில் அந்த தொகையை கொடுத்து நீ உன்னுடைய கடனை அடைத்துக்கொள் என்று கொடுத்தால் அவன் அடைக்காமல் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி விடுவான் என்கிற நிலை இருந்தால் கடன் கொடுத்தவருடைய கையில் நாம் போய் அந்த ஜக்காத்தை கொடுப்பது சிறந்தது அதே நேரத்தில் இந்த சகோதரர் ஒரு கண்ணியமான சகோதரர் அவருடைய பேரில் நாம் போய் கடனை அடைக்கிற நேரத்தில் அவர் சங்கடப்படுவார் என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் இந்த கடன்பட்டவருடைய கையில் ஜக்காத் தொகையை நாம் கொடுத்து நீங்கள் கடனை அடைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் என்று உலமாக்கள் வழிகாட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஆறு கூட்டமும் ஜக்காத் பெற தகுதியான கூட்டத்தில் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இரண்டு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் ஒன்று இதில் நான் இடையிலே ரிகாப் என்பதை உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் காரணம் என்னவென்றால் இப்போதைக்கு ரிகாப் உடைய நடைமுறை சமூகத்திலே இல்லை அதாவது அடிமைகளை உரிமையிடுதல் என்ற நிலை இல்லை என்பதனால் அது பற்றி நாம் விரிவாக பேசவில்லை எனவே ஜக்காத் புற தகுதியானவர்கள் இதுவரை நாம் பார்த்திருப்பது மிஸ்கின் ஃபக்கீர் அதே போல் ஆமிலு நாலேஹா ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் அல் மு ஃபத்து புலூபுகும் அதே போல் அடிமைகளை உரிமையிடுவதற்கு ஆறாவதாக கடன்காரர்கள் இன்னும் இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஃபி சபீல் இல்லா இன்னும் ஒன்று இபுனு சபீல் இன்ஷா அல்லா ஃபி சபீல் இல்லா இபுனு சபீல் தொடர்பாக அடுத்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته